அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இஸ்லாமிய தகவல்கள் என்ற இந்த சேனல் மூலமாக பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியில் பல மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, கொரோனா காலத்தினுடைய இந்த காலத்தில் அதிகமான மரணங்கள் ஏற்படுகின்றது, மக்களுக்கு பண நெருக்கடி, உணவு நெருக்கடியெல்லாம் ஏற்படக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அதற்கு தகுந்தாற்போல் சில செய்திகளை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதற்கினுடைய அடிப்படையில் இந்த சிறப்பு பதிவை இப்போது நான் பதிவு செய்கின்றேன். அல்லாஹ் இதை சொல்வதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக பயமில்லாத வாழ்க்கையையும் உணவு நெருக்கடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற துஆக்களோடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகள், ஹதீஸ்களிலே வரக்கூடிய பலவிதமான செய்திகள், குர்ஆன் ஷரீஃபிலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திகள், அத்தனையும் ஒட்டுமொத்தமாக சில சில செய்திகளை பொறுக்கி எடுத்து அதிலிருந்து இதை பதிவு செய்கின்றேன். அல்லாஹ் முழுமையாக கேட்பதற்கும் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டோம் என்றால், வாழ்க்கையில் பயத்திற்கோ உணவு நெருக்கடி ஏற்படக்கூடிய காலங்களில் அதற்கான வருத்தமோ நமக்கு ஏற்பட போவதில்லை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். முதலாவதாக அல்லாஹ் படைத்தான், அவன் நம்மை படைத்தாளுகின்ற எஜமானன், அதிபதி, அவனுக்கு முன்னால் நாம் அடிமைகள். அடிமைகளாக வாழக்கூடிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் எதை செய்வது நன்று, எதை செய்வது தீமை, எதை எப்போது செய்ய வேண்டும் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருக்கின்றான். எனவே அவன் செய்யும் நலவான விஷயங்களுக்கு நாம் நன்றி செலுத்த வாழ வேண்டும். அவன் சோதனை தரும் நேரங்களில் பொறுமையோடு வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், பொறுமை என்பது சோதனைகள் வரக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே நாம் பொறுமையோடு வாழ்வது என்பதுதான் பொறுமையுடைய இலக்கணமாக அமைந்திருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். உலகத்திலே நன்மையையும் தீமையையும் தருவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அமைந்திருக்கின்றது. அப்படி இருக்கும் நேரத்தில் நமக்கு ஏன் பயம் வர வேண்டும்? அதை போன்று உலகத்திலே யார் பயத்தோடு வாழ்கின்றார்களோ அந்த மனிதர் இழிவான குணங்களோடு உலகத்தை பிரிவார்கள் என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. அதே நேரத்தில் வாழ்வு என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்று பயமுள்ளவனை அது நேசிப்பதே கிடையாது என்பதாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். உலகத்திலே வாழும் காலம் முழுக்க அல்லாஹ் நமக்கென்று சில தவணைகளை தந்திருக்கின்றான். அந்த தவணை முடிவதற்கு முன்பாகவோ பிந்தியோ அல்லாஹ் நம்முடைய ரூஹை எப்போதும் கைப்பற்றுவதே கிடையாது. எனவே தகுந்த காலங்கள் வந்துவிட்டால் அல்லாஹ் உயிரை கைப்பற்றி விடுகின்றான். அதற்கு பெருவியாதிகள் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, சிறு வயதை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அதிகமான வயோதிகத்தை பெற்றிருந்தாலும் சரி, எனவே அல்லாஹ் தவணை வரும் நேரங்களில் நம்மை அல்லாஹ் எடுக்கின்றார் என்ற உணர்வு வந்துவிட்டதென்றால் மரணத்தை பற்றிய பயம் வருவதற்கான எந்த ஒரு பயமும் நமக்கு ஏற்படாது என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், கியாமத்தினால் நெருங்கிவிட்டால் உங்களுக்கு மத்தியிலே வகன் ஏற்பட்டு விடும் என்பதாக சொல்லித் தந்தார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூல் அல்லாஹ், வகன் என்றால் என்ன என்பதாக கேட்கும் நேரத்திலே எதிரிகளை பற்றிய அச்சம் ஏற்படும், உலகத்தை பற்றிய அதிகமான நேசம் ஏற்படும், மரணத்தை அதிகமாக வெறுக்கும் காலகட்டம் ஏற்படும், இதற்குத்தான் வகன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். எனவே மரணம் என்பது மறுமையை நினைத்து பார்க்கக்கூடிய மிக அற்புதமான நினைவு கூறக்கூடிய காரியங்களில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. எனவே பயம் என்பது மிக மோசமான ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், அல்லாஹ்விடம்தான் எல்லா பலமும் அமைந்திருக்கின்றது,
அவன் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கின்றான். எனவே பயம் தேவையில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். மற்றொரு ஹதீஸிலே சொல்லித் தருவார்கள், மூமினான பலம் உள்ள ஒரு மனிதன் இருக்கின்றானே, உள்ளத்தால் உடலால் உறுதியான மனிதன் இருக்கின்றானே, அவன் பலகீனமான மூமினை விட சிறந்தவனாக இருக்கின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ் திருமறையில் தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பசீரும் பிஇபாதிஹி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை சூழ்ந்து அறியக்கூடிய ஞானம் உள்ளவனாக இருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். மற்றொரு வசனத்திலே, ஒரு மனிதனுக்கு தீமை ஏற்பட்டு விட்டால் அதை நீக்கி வைப்பது யார் என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், உலகத்திலே வாழும் காலங்களில் சில விஷயங்களை விட்டும் நீங்கள் பாதுகாப்பை தேடுங்கள் என்பதாக சொல்லித் தந்தார்கள். அந்த பாதுகாப்பை தேடும் விஷயங்களில் வஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல், யா அல்லாஹ், வாழ்க்கையில் நான் கோழையாகிவிடக்கூடாது, கஞ்சனாகிவிடக்கூடாது என்பதாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு பலகீனம் ஏற்படுவது என்பது கோழைத்தனத்தின் அடையாளமாக அது அமைந்திருக்கின்றது. அல்லாஹ் திருமறைகள் சொல்லும் நேரத்தில் இன்ன மாய ரப்பி சயகதியன், என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கின்றான், என்னுடைய காரியங்களுக்கு நேர்வழி காட்டுவது அவனாகவே அமைந்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ் திருமறை மூலமாக அல்லாஹ் சொல்லித் தந்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அருள் வசனங்களில், வாழ்க்கையில் உணவு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லித்தரும் அழகான உபதேசம், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக வல் ஆகிபத்து லித்தக்வா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் தொழுகையை கொண்டு உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, நிரந்தரமான முறையிலே அந்த தொழுகையை பேணி தொழுது வாருங்கள், லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்தில் எந்த உணவையும் நாம் கேட்கவில்லை, நஹ்னு நர்ஸுகுக, உங்களுக்கு உணவை நாமே வழங்குகின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் சொன்ன வசனத்தை திருமறையிலே, உணவு நமக்கு கிடைப்பதற்கு அடிப்படையான காரணங்கள் தொழுகையை நியமமாக நிரந்தரமாக தொழுவது என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வாழும் வாழ்க்கையில் ஹஸ்புனல்லாஹு நியமல் வக்கீல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அளவுக்கு அதிகமான முறையிலே ஓதுவது, அல்லாஹ்தான் நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான், பொறுப்பேற்பதில் சிறந்தவனாக அவனே இருக்கின்றான் என்ற வசனங்களை நாம் சிந்தித்து பார்க்கும் நேரங்களில், அளவுக்கு அதிகமான முறையிலே ஓதும் நேரங்களில், அல்லாஹ் நமக்கு பாதுகாவலனாக இருக்கின்றான், நமக்கு என்ன தேவை, எந்த முசீபத்தை நீக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நன்கு உணர்ந்தவனாக இருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லித் தருவார்கள், மனிதா, வாழ்க்கையில் உலகத்தின் அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமையை தருவதற்கு முயற்சித்தாலும் சரி, அல்லாஹ் நாடாமல் எந்த தீமையையும் தர முடியாது. உலகத்தின் அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை செய்வதற்கு நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் எந்த நன்மையையும் தர முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அது மட்டுமல்ல, திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லும் நேரங்களில் மூமினான மக்களை சில விஷயங்களை கொண்டு நாம் சோதிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். வல நபுருவன்னகும் விஷயம் மினல் ஹௌஃபி வல் ஜூரி, அல்லாஹ் சொல்லும் வசனங்களில் தொடர்ச்சியாக பலவிதமான விஷயங்களை அல்லாஹ் சொல்கின்றான். அதிலே முதலாவது, பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம், வறுமையை கொண்டு சோதிப்போம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரங்களில் இழப்பை ஏற்படுவதை கொண்டு உயிரை பிரிப்பதன் மூலமாக நாம் சோதனையை ஏற்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கின்றான், பஷ்ஷிரி ஸாபிரியன், யார் இந்த நேரங்களில் பொறுமையோடு வாழுகின்றார்களோ அந்த மக்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். இந்த வசனத்தை முடிக்கும் நேரத்தில்
அல்லாஹ் சொல்லும் நேரங்களில் அந்த மூமினான மக்கள் நம்பிக்கையோடு சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், பொருளாதாரத்தை தந்ததும் அவன்தான், எங்களுடைய உயிரை பறிப்பதும் அவன்தான், என்னுடைய பொருளாதாரத்தை பறிப்பதும் அவன்தான், அவன் பக்கமே நாம் செல்லக்கூடிய அந்த இடம் அமைந்திருக்கின்றது என்பதை அல்லாஹ் திருமறை மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எண்ணிமிக்கவர்களே, உலகத்திலே பொதுவாக சொல்ல வேண்டுமானால் ஒரு தாய்க்கு 4 குழந்தை இருக்கின்றது என்பதாக வைத்து கொண்டால், அந்த குழந்தையிலே ஒரு குழந்தைக்கு பிரியாணியை உணவாக கொடுக்கின்றாள், இன்னொரு குழந்தைக்கு கஞ்சியை உணவாக கொடுக்கின்றாள், இன்னொரு குழந்தைக்கு பன் பிரெட் போன்ற விஷயங்களை உணவாக கொடுக்கின்றாள், இன்னும் சில குழந்தைக்கு ஒரு சாதாரணமான உணவை ரசம் வைத்து கொடுக்கின்றாள். அவள் பெற்றெடுத்த அந்த 4 வகையான குழந்தைகளுக்கு 4 விதமான மாற்றங்களை தாய் செய்வதை உலகத்திலே பார்க்கின்றோம். காரணம், பிரியாணி சாப்பிடக்கூடிய குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது, அதற்கு பிரியாணியை கொடுக்கின்றாள். கஞ்சி சாப்பிடக்கூடிய அந்த குழந்தை காய்ச்சலோடு இருக்கின்றது, அதற்கு கனமான உணவை கொடுக்கக்கூடாது என்ற காரணத்தினால் திரவமான பொருளை அந்த குழந்தைக்கு கொடுக்கின்றாள். பண்ணு கொடுக்கக்கூடிய அந்த குழந்தை வயிறு சரியில்லாமல் பாதிப்பை அடைந்திருக்கின்றது, எனவே அதற்கான உணவாக கஞ்சியும் கொடுக்காமல் பிரியாணியும் கொடுக்காமல் ரசம் சோறு கொடுக்காமல் அந்த குழந்தைக்கு பண்ணை கொடுக்கின்றாள். அதே போன்றுதான் காய்ச்சல் குணமாகி சற்று ஆறுதலாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு ரசம் சோறை அதற்கு உணவாக வழங்குகின்றாள். இப்படி தான் பெற்றெடுத்த குழந்தைகளிடத்திலே பாகுபாடாக நடக்கக்கூடிய அந்த தாய், அதே குழந்தைகள் வியாதியிலே படுக்கும் நேரங்களில் அதற்கு மருந்தை கொடுக்கின்றாள், அதற்கு ஊசி போடுகின்றாள். அந்த குழந்தையினுடைய வருத்தமும் அந்த மருந்தினுடைய கசப்புத்தன்மையும் தாய்க்கும் நன்றாகவே தெரியும். தெரிந்திருந்தும் கூட அந்த நேரத்தில் அதை கொடுப்பதின் நோக்கம் அந்த குழந்தை குணமாக வேண்டும், ஆரோக்கியமாக மாற வேண்டும், எதை கொடுத்தால் நன்மை என்பது தாய்க்கு தெரிந்ததின் காரணத்தினால்தான் இவ்வாறு செய்கின்றாள். இதே போலதான் நம்மை படைத்தாளுகின்ற அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவன் நம்முடைய எஜமானனாக இருக்கின்றான். நமக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் இந்த மனிதனுக்கு நலவு ஏற்படும், எதை எடுத்தால் இந்த மனிதனுக்கு நலவு ஏற்படும் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கின்றான். எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ் சொல்லும் நேரங்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை சொல்லும் நேரத்திலே இதுஹப் அந்த வஹூக வலா தனியா ஃபி வஹூக பி ஆயாதி வலா தனியா ஃபி திக்ரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவருமே நீங்கள் ஃபிரௌனிடத்திலே செல்லுங்கள், என்னுடைய ஆயத்தை கொண்டு செல்லுங்கள், அப்படி செல்லும் நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டாம், என்னுடைய நினைவை திக்ரை செய்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்படி திக்ரை செய்து அந்த கொடியவிடத்திலே செல்லும் நேரங்களில் அல்லாஹ் கொடுமையானுடைய கொடுமையை மட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியை மன நிறைவை தருவதாக இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எனவே வாழும் வாழ்க்கையில் அல்லாஹ்வை எல்லா காலங்களும் நினைத்து பார்த்து, உலகம் என்பது நிரந்தர வாழ்க்கை கிடையாது, மறுமை என்பது நிரந்தர உலகம், எனவே நிரந்தர உலகத்திற்காக வேண்டி யாரை அல்லாஹ் மரணத்தின் மூலமாக எடுக்கின்றானோ அவர்களை நிரந்தர உலகத்திற்கு, உயர்வான அந்த உலகத்திற்கு அல்லாஹ் கொண்டு செல்கின்றான் என்பதை நாம் நினைத்து பார்க்கும் நேரங்களில் வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் பயங்கள் ஏற்பட போவதில்லை. அதே நேரங்களில் உணவை தருவதும் அல்லாஹ்தான், எடுப்பதும் அல்லாஹ்தான். நாம் அல்லாஹ்விற்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்தி இருக்கின்றோம், நாம் நன்றி செலுத்தும் அளவுக்கு அல்லாஹ் ரிஸ்கையை வழங்குகின்றான். உலகத்தில் வரும்போது நாம் எதை கொண்டு வந்தோம், இப்போது செல்லும் நேரங்களில் எதை கொண்டு செல்லப் போகின்றோம், இடைப்பட்ட காலங்களில் அல்லாஹ் தரும் பிச்சையாக அந்த உணவு ரிஸ்கெல்லாம் அமைந்திருக்கின்றது. எனவே தந்த இறைவனை வாழ்க்கையை முழுக்க நன்றி செலுத்தி வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் வாழ வைத்தல்வானாக. இம்மை மறுமையினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. மறுமையின் நிரந்தரமான அந்த அருளை நிறைவாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக
அல்லாஹ் நம்மை வாழ வைத்தல்வானாக. வாழும் காலம் முழுக்க பயமில்லாத நிம்மதியான வாழ்க்கையை பெற்ற சீதேவிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.